ஹே ஹலோ காய்ஸ், ஃபர்தராக நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸை பற்றின ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நம்மளோட கோர்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இன்ட்ராடேல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அப்படின்னா எந்த டைமிங்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கனாலுமே இந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், எந்த லெவலில் பிரேக் பண்ணால் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதோட அக்யூரேசி அப்படின்னு சொல்லி பார்க்கணும், சப்போஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 80-85% வரைக்கும் அக்யூரேசி இருக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அப் டு 90% வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி செக்யூரிசி கொடுக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மளோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு 5-10 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு மிஸ் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம எப்படி வந்துட்டு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல்ஸை மார்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸில் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம 10:00 to 11:00 தான் எடுப்போம். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேடிங்கை வச்சுக்கிட்டு இன்னொரு ஜாப்பை ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட, ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த கோர்ஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி. அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்காம இந்த கிளாஸஸ் வந்துட்டு டெய்லி 1 hour இருக்கும். நைட்டில் வந்துட்டு 8-9 PM வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அண்ட் இந்த கிளாஸஸோட டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 5 days வந்துட்டு இந்த கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கும். இப்போ நீங்கள் மண்டே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீக் ஃப்ரைடே வரைக்கும் இந்த கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கும். அண்ட் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் செஷன்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் லைவில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணி பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஃபர்தராக வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நிஃப்டி இது பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 minutes சாட். அண்ட் இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டு ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப் அண்ட் நேற்று நைட்டுக்கான வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை க்ளீன்கிட்ட பார்த்துருந்தெல்லாம். ஸோ நேற்று நான் வந்துட்டு நம்மளோட வீடியோஸ்லையும் சரி இன்றைக்கி காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்லையுமே சரி ஒரே விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17,500 அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலுங்கிறது ரொம்ப 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 குரூஷியலான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போங்க. அன்டில் ஆர் அன்லெஸ் மார்க்கெட்ஸில் இன்றைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவை அந்த 17,500 ரீச் பண்ணணும் நீங்கள் வந்துட்டு செல்லிங் செல்லு போகலாம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு கிளியர்கட்டாகவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நல்ல ஒரு அப்சைட் மூவ் இருந்துச்சு. அண்ட் அந்த அப்சைட் மூவே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஸ்லைட்லி ஒரு 2-3 கேண்டில் போனாங்களே தவிர அதுக்கு மேலே ஃபர்தராக உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியல. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கேண்டில் போனாங்க, திருப்பி கீழே வந்தாங்க, திருப்பி கேண்டில் போனாங்க, திருப்பி கீழே வந்தாங்களே தவிர அவங்களால் கிளியர் அண்ட் கட்டாக ஒரு 2-3 கேண்டில் வந்துட்டு அந்த லைனுக்கு மேலே போட முடியல. ஸோ இதுலேருந்தே கிளியராக தெரிஞ்சிச்சு இந்த லெவலுங்கிறது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா இந்த ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஓரளவு ரீசனபிளான ப்ராஃபிட்ஸ் பிடிக்க முடிஞ்சு. அண்ட் அதே மாதிரி திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கு போகாமோ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு செல்லிங் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ஓவராலாக நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல என்ன சொல்லியிருந்தோமோ அது மட்டும் தான் நடந்திருக்கு. ஸோ அதே தான் நானும் சொல்லியிருந்தேன், 17,500 மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும் நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போங்க, அப்படி இல்லைனா கால் ஆப்ஷன் சைடில் போக வேண்டாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ஸ்லையும் தொடர்ந்து உங்களுக்கு அதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ ஃபைன், நம்ம நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துருந்தலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து ஒரு கேப் அப் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் இந்த கேப்போட எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணுமே நமக்கு அரௌண்ட் 90 points கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அண்ட் இந்த கேப்போட எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நமக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு 128 points மேலே கேப் அப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 2 நாளாக கேப் அப் அண்ட் கேப் அப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்துட்டு மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் தொடர்ந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகணும்னா கேப் அப் ஆகி கேப் அப் ஆகி போகக்கூடாது. ஸோ அது வந்துட்டு மார்க்கெட்ஸை ஒரு செல்லிங் சைடில் லீட் பண்ணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பேன் தெரியும்.
தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு கேப் அப் ஆகிட்டே இருந்தாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாலை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், தொடர்ந்து வந்துட்டு உங்களுக்கு 4-5 தடவை கேப் அப் பண்ணாங்க, திருப்பி ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்ஸில் இப்போ வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. நமக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஃபர்தராக இப்போ இஃப் இன்கேஸ் இப்போதைக்கு நம்ம பார்க்காம நாளைக்கான மார்க்கெட்ஸ்லையுமே கிட்டத்தட்ட கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க எஜிஎக்ஸ் நிஃப்டி. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸும் கேப் அப் ஆச்சுன்னா அந்த ஒரு ட்ரெண்டுக்கு கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நமக்கு எஃப்எஸ்டிஎஸ்ஐயில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட்ஸும் இந்த மாதிரி கேப் அப் ஆகிட்டே போச்சுன்னா அங்கேயும் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு செல்லிங் மொமெண்டமே எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் ஃபர்தராக மார்க்கெட்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாளைக்கான மார்க்கெட்ஸ், நாளைக்கான இன்ட்ராடே மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்க்கணும்னா ஒரு மாதிரியான ஒரு ஃப்ளாட் ஆர் சின்னதாக ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் கொடுக்குற மாதிரி தெரியுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வழக்கமாக இன்னைக்கான மார்க்கெட்ஸுங்கிறது ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட். ஸோ கன்சாலிடேஷன் மார்க்கெட் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா அந்த மார்க்கெட்டோட ஹையஸ்ட் பாயிண்ட்டையும் அதே மாதிரி அந்த மார்க்கெட்டோட லோவஸ்ட் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிப்போம். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்ஸில் இஃப் இன்கேஸ் இங்கே ஓப்பன் ஆகி இந்த ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா கால் ஆப்ஷனும், அதே மாதிரி இந்த லோக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் எடுப்போம். ஸோ ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 17,527 வராங்க, அதே மாதிரி என்னோட லோ பார்த்தீங்கன்னா 17,435 சம்திங் அந்த ரேஞ்ச் கிட்ட வராங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ஹையை கட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் செய்யணும், அதே மாதிரி லோ கட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் செய்யணும் எடுக்கலாம். அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு செகண்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட்ஸுங்கிறது நமக்கு எந்த சைடில் ஓப்பன் ஆவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு எந்த சைடில் ஓப்பன் ஆவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது மார்க்கெட்ஸில் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இனிமேட் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாத்தையுமே நான் செகண்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்யூரேட்டான வேவாகவும் இருக்கும். அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்ஸ்லையுமே அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் கிளியராகவே ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் அதனால் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம், ஐ மீன் எப்போ எந்த இடத்துல ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் கொடுத்தோம்னா இனிமேல் பெட்டராக இருக்கும். இல்லைனா அந்த கேப் அப் அண்ட் கேப் டவுனே நம்மளோட ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது முடிஞ்சிடும், ஐ மீன் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் முடிஞ்ச மாதிரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரியான கேப் அப் மார்க்கெட்ஸை நான் தொடர்ந்து நம்ப மாட்டேன். ஸோ இஃப் இன் கேஸ் நாளைக்கும் இல்லை நாளானைக்கோ தொடர்ந்து நமக்கு வந்துட்டு கேப் அப் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு டெஸ்பரேட்டாக ஒரு ஃபாலுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போதைக்கு அந்த பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 2 கேப் மட்டும் தான் இருக்குது, பெரிய லெவலில் கேப்ஸ் இல்லை. ஸோ இஃப் இன் கேஸ் இந்த நிலமை உங்களுக்கு தொடர்ந்து நடந்துட்டுருந்துச்சு, ஒரு கேப் அப்பாய் சஸ்டெயின் பண்ணுறது கேப் அப்பாய் சஸ்டெயின் பண்ணுறது இந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா நான் டெஃபினெட்லி வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு ஃபாலோ எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ ஃபைன், எஜிஎஸ் நிஃப்டியை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எஜிஎஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு நம்மளோட இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆன பாயிண்ட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் தான் ஓப்பன் ஆகிற மாதிரி நமக்கு இப்போதைக்கு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு அரௌண்டு இந்த பாயிண்ட்டு தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இப்போதைக்கு இங்கே ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேபி யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஃபாலோ இருந்துச்சா எஜிஎஸ் நிஃப்டி ஃபாலோ ஆகும், ஆர் இன்கேஸ் யூஎஸ் மார்க்கெட்ஸ்லாம் அப் இருந்துச்சு அப்படின்னா எஜிஎஸ் நிஃப்டி அதை தாண்டி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் வீடியோவில் என்ன ஏது அப்படிங்கிறது நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட டார்கெட் லெவல்ஸுமே நான் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸை பற்றி பார்த்துருந்தெல்லாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு நிஃப்டி அதே மாதிரி தான் ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதே தான் நான் இங்கே நிஃப்டியில் என்ன சொன்னோம் அதே இதை நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட ரொம்பவே ஒரு கன்சாலிடேஷன் மூவ்னு சொல்லலாம். ஏன்னா நிஃப்டி வந்துட்டு ஒவ்வொரு ஐ மீன் நம்ம சொன்ன அந்த 17,500 அந்த லெவலில் ஹிட் பண்ணோம்னா நான் மார்க்கெட்ஸில் கொஞ்சம் டவுன் சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்ஸோட ஹையையும் லோவையும் கட் பண்ணிக்கோங்க, சாரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா காலும், அதே மாதிரி லோ கட் பண்ணிச்சுனா புட்டும் எடுங்க. எப்போவுமே கன்சாலிடேஷன் மார்க்கெட்ஸில் இது வந்துட்டு ஒரு யூஷுவல் டேர்மாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எப்போனா கன்சாலிடேஷன் மார்க்கெட்ஸ் நடக்குதோ அப்போலாம் அந்த ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 40,436 வராங்க, அதே மாதிரி லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,149 அரௌண்ட் வந்துட்டு 40,150 கிட்ட வராங்க. ஸோ ஒன்ஸ் ஹையை கட் பண்ணோம்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் செய்யலாம், அதே மாதிரி லோவை கட் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் செய்யலாம் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் ஹையை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் 40,400 அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்னைக்கான மார்க்கெட்ஸில் அது வந்துட்டு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஆக்ட் ஆகி மார்க்கெட்ஸ் அங்கேருந்து புஷ் பண்ணி கீழே தள்ளியிருக்கு. ஸோ ஹோப்ஃபுலி இந்த பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்ஸில் நமக்கு நம்ம சொன்னது வந்துட்டு ஓரளவு கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைன், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்ஸில் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதுதான். அண்ட் சேம் தான் சிம்லர் திங் தான் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு தொடர்ந்து ஒரு கேப் அப் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த கேப்பு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் சம்திங் கிட்டே இருக்குது. அதே மாதிரி நமக்கு செகண்டாக போட்டால் இந்த கேப்புமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்குது. அண்ட் அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்போட ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட அரௌண்ட் வந்துட்டு
350 points சம்திங் கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு தொடர்ந்து ஒரு கேப் அப் அப்படிங்கிறது போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரியே தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பார்ப்போம் ஃபர்தராக வந்துட்டு என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு எஃப்எஸ்டி டேட்டா மாறுனுச்சு அப்படின்னா மேபி இன்றைக்கே கூட மாறலாம். ஸோ இன்கேஸ் அது மாறுனுச்சு அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு இந்த செகண்ட் வீடியோ போடுவேன், அதை நான் வந்துட்டு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபைன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரொடிக்ஷனாக இருக்குது, என்னோட அனாலிசிஸாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரிலாம் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட தொழில் சந்திக்க வரைக்கும் திஸ் இஸ் கான சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.